ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி ஈஸியாக குலோப் ஜாமுன் நல்லா குண்டு குண்டுன்னு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த குவான்டிட்டிக்கு என்னென்ன அளவு போடணும், சுகர் சிரப் எந்தளவு போடணும், சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு எந்தளவு சுகர் போடணும், எந்தளவு வாட்டர் சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை கைட் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போது இந்த பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் கட்டிடலாம். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டி கட்டியாக இருக்கமா இருக்கும். ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்தும் பிசையலாம், இல்லைனா பால் சேர்த்து பிசையலாம். நான் ஒரு ரிச்னஸ்க்காக பால் சேர்த்து பிசையிறேன். ஸோ வந்து பால் வந்து ரொம்ப தேவைப்படாது, ஒரு கால் கப் அளவு தான் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் நல்லா சாஃப்டாக பிசைங்க. முதல்ல கால் கப் அளவு பாலை சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பால் சேர்த்தாலே போதும், சீக்கிரம் வந்து அதோடய கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ பாருங்கள், நான் பிசைகிறப்பே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப அழுத்தம் கொடுக்கல, சும்மா அந்த பால் சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிட்டுருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ அதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க 800 கிராம் அளவு சுகர். ஸோ இப்போ 800 கிராம் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துடலாம். இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா இதே டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்தளவு தண்ணி சேர்த்து நல்லா அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சிங்கிள் கம்பி இப்போ தான் வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஃபஸ்ட்டு சுகர்லாம் நல்லா கரையட்டும். ஸோ பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதை நல்லா கொதிக்கணும், ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பிப்பதம் வரும். ஸோ இப்படி நீங்கள் சுகரை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பிப்பதம் மாதிரி வரணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பிசுகு பதம் கூட வரல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு காஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் இருக்கும். ஸோ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலுமே சக்கரை பாகு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 லெமனை வந்து நீங்கள் கண்டிப்பாக புளிஞ்சு விடணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு சக்கரை பாகு ஆறுனதும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கோட் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே ப்யூராக இருக்கும். ஸோ 1/2 லெமனை புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாகை எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே 2 கையால் தொட்டு பாருங்கள். இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பாகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம மாவு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே குலோப் ஜாமுன் போடும்போது நம்மளுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அதிலிருந்து பாதி அளவு மாவு உருட்டினா போதும். ஸோ இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட சைஸ்க்கு ஏற்றால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கையில் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிங்கன்னா உங்களோட குலோப் ஜாமுனில் ஃபுல்லாக அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. 2 கைகளுக்கும் இடையில் வச்சு நல்லா வெடிப்பு இல்லாத அளவுக்கு உருட்டிக்கோங்க. ஸோ பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் நல்லா ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க, வெடிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்பப்போ உருண்டை தேய்க்கும்போது கையில் நெய் இல்லைனா ஆயில் தடவிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். ஸோ பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்தளவு மாவை உருட்டி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ
ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாகணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து முழுகி பொரிக்கிற அளவுக்கு ஆயில் வந்து கண்டிப்பாக ஊற்றணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இதில் சேர்த்துடலாம். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு குக்காக இருக்காது. ஸோ ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டு அப்புறம் குக் பண்ணுங்கள். ஸோ இனி பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா ஈவனாக கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். எல்லா சைடும் அப்படியே திருப்பி விட்டு விட்டு குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடுமே குக் ஆகும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் சேம் கலரில் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இதிலேருந்து எடுத்த உடனே நம்ம சக்கரை பாகுல போடக்கூடாது. ஸோ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு செகண்ட்ஸ் கழித்து போட்டுடலாம். ஸோ பாருங்கள், நம்ம முதல்ல பிடிச்ச உருண்டையை விட இப்போ பொறிச்சு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இன்னுமே நீங்கள் பாகுல சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாகும். ஸோ இப்போ பாகு வந்து நான் ஆல்ரெடி ஒரு செட்டு போட்டிருக்கேன். பாகு வந்து நம்ம குலோப் ஜாமுன் போடும்போது கொஞ்சம் சூடோடு தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுனை ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு குலோப் ஜாமுன் வந்து உடையாமல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேருங்க. ஸோ இல்லைனா ஒன்று மேலே ஒன்று பட்டு உங்களுக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 hours நல்லா ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த சக்கரப்பாகில் இந்த குலோப் ஜாமுன் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ பாருங்கள், நம்ம உருட்டின சைஸில் இருந்து ஒரு 3 times அது பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் கூட உங்களுக்கு நல்லா ஊறணும். ஸோ இப்போ ஒரு 2 hours கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.